வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாண்டிகேமர்ஸ். இப்போ என்னுடைய பார்க்க போனது வந்து பப்ஜி கேர் வச்சும் சரி, குளோபல் வச்சும் சரி, புதுசாக வந்து 0.19.0 அப்டேட் வந்து பார்த்தா புதுசாக 4 அச்சிவ்மெண்ட் வந்துருக்கு. ஸோ 4 அச்சிவ்மெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போவோம். ஓகே, நம்ம அச்சிவ்மெண்ட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் அச்சிவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேனலாஜி ப்ரொஃபஸர் 1 குதிருக்கு. ஸோ இந்த அச்சிவ்மெண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து லைப்ரரி மேப் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைப்ரரி மேப் வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரினா மோடு தான். ஓகேவா? ஸோ அந்த அரினா மோடு வந்து எப்போ வரும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மந்த் எண்டில், அதாவது July 31 வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக வரும். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேன் கில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 கே பேன் கில் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 BP காயின்ஸ், அதை வர 10 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ஏஜி கரன்சி, அதேமாதிரி கடைசி 50 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் வவுச்சர் தராங்க. ஸோ பேன் கில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஆனால் டிடியில் வந்து நிறைய பேர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கில் வச்சு நிறைய ஃபன்னான கேம் ப்ளேலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து கன் வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி தான் பேன் கில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் டீம் பண்ணி பண்ணுற மாதிரி தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மிஷின் கொஞ்சம் கஷ்டமான மிஷின் தான். அடுத்த அச்சிவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து லெஜெண்ட் ஆஃப் ஃபியூச்சர் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக லிவிங் மேப் வந்து விளாட மாதிரி இருக்கும். ஸோ அந்த லிவிங் மேப் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் மேட்ச் அன்கிளாசிக் மேட்ச் எதுனாலும் பட் நீங்கள் வந்து வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட் மூட்டை வின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 BP கன்சி தராங்க. அதே மாதிரி 10 டைம்ஸ் வின் பண்ணால் பார்த்தீங்கன்னா வந்து 50 ஏஜி கன்சி தராங்க. சேம் அந்த பேனோஜி ப்ரொஃபஸர் அந்த அதே வருஷத்தில் தந்திருக்காங்க, பட் அதில் நீங்கள் பேன் கின் பண்ணுறோம் இல்லை நீங்கள் வின் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான். பட் ஆனால் மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க, முடிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, நம்மளே இப்போ 3வது அச்சிவ்மெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எலைட் கிளான் 1. இது இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லென்த்தியான ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ரொம்ப ஈஸியான மிஷின்ஸ் தான். கம்ப்ளீட் த வீக்லி பர்சனல் எனர்ஜி ஆப்ஜெக்டிவ் இன் யூ கிளான் ஃபார் 1 வீக். ஓகேவா? ஸோ வீக்லி பர்சனல் ஆப்ஜெக்டிவ்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து கிளான் போய் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் கிளான் பண்ண போய்க்கிறேன். ஸோ அங்கே ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கான ஒரு மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை நம்மளோட பர்சனல் எனர்ஜி மிஷின். ஓகேவா? இது வந்து நம்ம வந்து தொடர்ந்து 1 வீக் கம்ப்ளீட் பண்ணணும். 1 வீக்னா அதான் 7 நாள். இப்போ நீங்கள் வந்து சண்டே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சாட்டர்டே வரைக்கும் ஃபுல்லாக விளாடி இது வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இன்கேஸ் நீங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட வழி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க 1 வீக் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு வந்து 1000 BP கன்ஸ் தராங்க. அது மாதிரி 5 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் 50 ஏஜி கன்ஸ் தராங்க. ஸோ 5 வீக்ஸ்னால் தெரியும் நீங்கள் வந்து தொடர்ந்து 5 வீக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 1 வீக் ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்லது 1 வீக் கேப் விட்டு மறுபடியும் இது பண்ணிங்கன்னா 2 வீக்ஸ் கணக்கு வராது. நீங்கள் வந்து கண்டினியூஸாக 5 வீக்ஸ் க்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 30 வீக்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக ப்ளே பண்ணி சொல்லிக்கிறாங்க. ஸோ 30 வீக்ஸ்னால் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா வந்து 210 நாட்கள் வருது. ஓகேவா? ஸோ 210 நாட்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விடாமல் கேம் ப்ளே பண்ணி அந்த மிஷின் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரும். இன்கேஸ் நீங்கள் வந்து 1 விட்டே வச்சுக்கோங்க, மறுபடியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் சொன்ன இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பெரிய மிஷின், ரொம்ப கஷ்டமான மிஷின் கூட. உங்களுக்கு மேபி இன்னொரு டவுட் வரலாம், நம்ம ஃப்ரெண்டு வந்து இல்லை கிளான்மேட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண அது ஒரு மிஷின் இருமே. ஸோ அதை வச்சு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் கேட்டால் கண்டிப்பாக முடியாது. வந்து பர்சனல் மிஷின் நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். உங்கள் மிஷின் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், நீங்கள் வந்து அந்த கிளானில் இருக்கிற அதர் மெம்பர்ஸ் முடிச்சா அது ஒன்று இருமே. ஸோ அது கணக்கில் எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ உங்கள் பர்சனல் மிஷின் முடிக்கிறீங்களோ அது மட்டும் தான் கணக்கில் வரும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக 2 or 10 டேஸ் நீங்கள் வந்து ப்ளே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, நம்மளே இப்போ 4வது அச்சிவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து விட்னஸ் ஆஃப் த ட்ரூத். இதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான அச்சிவ்மெண்ட். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்னஸ் த எஸ் வெர்ஷன் ஆஃப் எவல்யூஷன். ஓகேவா? ஸோ பார்த்தாலே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் அது ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து எஸ் பேட்ச் வாங்குற மாதிரி இருக்கும், பட் அதான் நீங்கள் வந்து இப்போ வாங்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து எங்கே செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபைலில் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எஸ் பக்கத்தில் சின்னதாக ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி கொடுத்துரு, ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்ச். ஓகேவா? ரீச் டைமண்ட் டயர் அண்ட் ரீச் க்ரௌன் டயர் ரீச் எஸ் பேச்சஸ் ரிசீவ்டு 1 இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குது. இது வந்து எப்போ அன்லாக் ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து சீசன் 14 எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்போ தான் வந்து எஸ் பேட்ச் தர ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ தான் நல்லா ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் எப்போ வந்து அந்த எஸ் பேட்ச் வந்து வாங்குறீங்களோ உங்களுக்கு வந்து அந்த மிஷின் கம்ப்ளீட் ஆகும். ஸோ வந்து செகண்ட் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூ த கேரக்டர் பேக்ரவுண்ட்ஸ் ஆஃப் ஏஸ் மெம்பர்ஸ் 5 டைம்ஸ் ஆன் ஸ்பேன் ஐலாண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஸ் பிளேயரோட பேக்ரவுண்ட் வந்து 5 டைம்ஸ் பார்க்க சொல்லியிருக்கேன் ஸ்பேன் ஐலாண்ட். ஸோ இது மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. ஏன்னா முடிக்கிறதுக்கு வந்து 2 வழி இருக்கா, 2 ஏதோ 1 தான் இருக்கும், பட் எனக்கு கிளியராக தெரியல, 2 நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஜ் இருக்கலாம், இந்த பேஜில் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாபி வந்து வேறு, லாபினா என்ன அதை வந்து டைம் ஓடும். ஓகேவா? இது வந்து ஸ்பேன் ஐலண்ட் சொன்னதால் ஒரு வேலை இதுவாக தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வந்து எப்படி ஏஸ் பிளேயரோட பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இன்னொரு பிளேயர் வந்து பாண்டி கேமர்ஸ் இருக்குது. ஸோ அவரோட பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இவர் வந்து லீடராக மாற்றணும். ஸோ லீடராக மாற்றினா பார்த்தீங்கன்னா அவரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா யூஜாஸ் வச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் எஸ் பிளேயரோட பேக்ரவுண்ட் 5 டைம்ஸ் பார்க்கணும். நீங்கள் ஒரே பிளேயர் பார்த்தாலும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன், அப்படி சப்போஸ் அப்படி இல்லைனா நீங்கள் வேறு பிளேஸ் கூட வச்சு பார்த்துலாம். ஸோ அந்த மாதிரி 5 டைம்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிஷின்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அந்த செகண்ட் மிஷின் வந்து ஷூராக தெரில, அவங்க வந்து லாபின் வந்து இது பண்ணி சொல்லலை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஐலன்னு சொல்லியிருக்காங்க. மேபி லாபின் கூட ஸ்பேன் ஐலனாக இருக்கலாம், இது தெரிஞ்சு இதுவாக கூட இருக்கலாம். ஓகே, இதாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா லாபியில் வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் பார்க்க முடியாது. மேபி வர சீசன் 14 அப்டேட்டில் வேணால் அந்த பேட்ச் வச்சு நம்ம பேக்ரவுண்ட் பார்க்குற மாதிரி இருக்குமோ எனக்கு தெரியல, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் தான் பேக்ரவுண்ட் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவாக இருக்கிறதான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இதை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் செய்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே நம்மளே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கேஆர் வெர்ஷன் ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சேம் மிஷின்ஸ் தான். ஓகேவா இங்கே வந்து பார்த்தனாலே தெரியும் பேத்தாலஜி ப்ரொஃபஸர் ஒன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சேம் மிஷின் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்கிற இது மட்டும் ரிவார்டு மட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரிவார்டும் ஒரே இதாக, பட் ஆனால் செகண்ட் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில்ஃபர் ரன் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஏஜ் கரன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏஜ் கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா கேர் வெர்ஷன் வரல. ஸோ அந்த ஏஜ் கரன்சி பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா சில்ஃபர் ரன் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் மிஷின்ஸ் தான். ஸோ இது விண்டோஸ் அவுட் ரூட் பார்த்தாலும் கூட அதே மிஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் சில்வர் ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 100 ஏஜ் கரன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 50 ஏஜ் கரன்சியில் வந்து 10 சில்வர் ஃப்ரேக்ரண்ட் அந்த கணக்கில் கொடுத்துருக்காங்க. பட் மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் மிஷின்ஸ் தான். பட் அது ஏஜ் கரன்சி சில சில்வர் ஃப்ரேக்ரண்ட் அவ்வளோதான் சேஞ்ச். ஓகே நம்பர் என் சின்ன எல்லாமே அப்படி வினிமேட் பண்ணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் கேட் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஐடி, அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா கேர் ஐடி. ஸோ ரெண்டு ஐடி வந்து ஒன்றா வச்சு காமிச்சிருக்கோம். ஸோ ரெண்டு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்டு சிறகஸ் கொடுக்க நினச்சின்னா கொடுங்க, நான் வந்து அசெப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் மீட் பண்ணுற மாதிரிக்கும் பாய்.